தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். என்றும் எங்களை நேசிக்கின்றவரே இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, அன்பே அனைத்திலும் தலை சிறந்தது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆயிரம் பலிகள் செலுத்துவதை விட அயலானுக்கு அன்பு காட்டுவதுதான் நீர் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற நறுமண பலி என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகின்ற பலியெல்லாம் அயலானை அன்பு செய்கிறோம், அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுகிறோம். வானக தந்தை, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமான வழிபாடாக அமையட்டும். அன்பின் தகப்பனே, அன்பின் மிகுதியினால் உம்முடைய சொந்த மகன் இயேசு தன்னையே பலியாக்கினாரே, அந்த பலியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இணைக்கும்படி, வாழ்ந்து காட்டும்படி எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை தருவீராம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தி 12:7. இயேசு அவர்களிடம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். மத்தேயு நற்செய்தி 5:23-24 ஆண்டவர் இயேசு காணிக்கை கொடுக்கிற ஒருவருக்கு கொடுக்கின்ற அறிவுரையை எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன்னுடைய சகோதரன் உன் மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதாக அங்கே நினைவுற்றால் காணிக்கை பீடத்தின் அடியிலேயே வைத்துவிட்டு சென்று அவரோடு சமாதானம் செய்து கொள், பின்னர் வந்து காணிக்கையை செலுத்து. அன்பு எவ்வளவு முக்கியமானது! அயலானை அன்பு செய்வதன் வழியாக கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய, தினம் தினம் செலுத்த வேண்டிய நறுமண பலி எவ்வளவு முக்கியமானது என்பதைத்தானே அது குறிக்கிறது. முதலில் அயலான், அயலானில் இருக்கிற கடவுள், அதன் வெளிப்பாடாக வழிபாடு. வழிபாடு இருக்கிறதென்றால் அதனுடைய வெளிப்பாடாக வாழ்வு. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். God bless you. Praise the Lord.